மை நேம் குக் வித் சனாகுரம். இதில் வந்து என்னோட குக்கிங் வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமென்ஸ் காலேஜ்க்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து குக் வித் கோமாளி அப்படின்ற ஒரு குக்கிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு என்னை வந்து ஜட்ஜாக அழைச்சிருந்தாங்க. அதுக்கு முதல்ல என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் பரணி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டு த பிரின்சிபல் எனக்கு இவ்வளோ ஆனர் பண்ணதுக்கு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கொடுத்த ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன எல்லாம் இன்னோவேட்டிவ் டிஷ்ஷஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஷ்ஷும் அவங்களுக்கு கொடுத்துருந்தது வந்து வித்தவுட் ஃபயர், குக் பண்ணுறது வித்தவுட் ஃபயர் அண்ட் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான டாபிக்கு. எல்லாருனாலையும் வந்து அதை இன்னோவேட்டிவாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ யூனோ யூடியூபர் எனக்கு தெரியும், இல்லை அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவான இதை இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ், லைக் கேரட்டு, டேட்ஸ், சுகர் வந்து அவங்க ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஹனி, அதுக்கப்புறம் அந்த நாட்டு சக்கரை, அந்த மாதிரியான பொருள்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வந்து இந்த காலேஜ் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுத்துருக்கிறது டெஃபினட்டாக காலேஜுக்கு வந்து வி ஹாவ் டு கமெண்ட் தேம், வெரி கமெண்டபிள் ஜாப் ஆக்சுவலி பை த காலேஜ். ஏன்னா வந்து பசங்களுக்கு இந்த ஏஜில் வந்து இவ்வளோ நியூட்ரிஷியஸான ஒரு கான்செப்டை கொடுத்து அதை வந்து இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து 10-15 டிஷ்ஷஸ் வந்து 1 hour பண்ணி கரெக்டாக முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெசன்டேஷன், ஸோ பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் அண்ட் நீட்னஸ், அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எங்கிட்ட என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அமேசிங் ஜாப் ஆக்சுவலி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்த காலேஜ் பிரின்சிபலுக்கும் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஐ தேங்க் ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு சாப்பிடும் போது எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எதுவுமே ஆயில் சேர்க்காம, ரொம்ப அதிகமாக அந்த பட்டர் அதெல்லாம் சேர்க்காம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், நம்ம இந்திய உணவு பழக்க வழக்கங்கள் அது நிறைய பேர் மறந்து போயிருக்காங்க. சில பேர் வந்து கீரை எல்லாமே அரைச்சி போட்டிருந்தாங்க. எல்லாமே நீங்கள் ஒரே ஒரு டிஷ் நான் பார்த்தேன், அதெல்லாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நம்ம வந்து நம்ம பார்த்துருப்போம், நம்ம வெளியில் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அது எவ்வளோ அன்ஹெல்த்தி, அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரிங் கியூக்கம்பர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவும் டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓரியோ பிஸ்கெட்ஸில் வந்து கேக்கு அதெல்லாம் பண்ணியிருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ அப்ரிஷியேட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட், வின்னர்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இங்கே ஜாயின் பண்ண, இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐ கங்க்ராச்சுலேட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க் யூ ஆல் சோ மச், தேங்க் யூ வெரி மச். நேம் வந்து சுனிதா ரெட்டி, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃப்ரீலான்சர் ஆல்சோ. இங்கே வந்துட்டு ஃப்ளவர் ஆர்னமெண்டல் காம்படிஷனுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க, அண்ட் ஈஷா 25th ஆனிவர்சரிக்காக கூப்பிட்ருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளஷ் ஃப்ளவர்ஸு இப்போ ட்ரெண்டியாக என்ன பண்ணுறாங்களோ இப்போ மார்க்கெட்டில் ஃப்ளவர் மேக்கிங்கில் அந்த அதோட ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு பேபி பிரட்ஸு அண்டு நந்தியாவட்டம் பூ அண்ட் ரோஸு பட்டன் ரோஸ் அந்த மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தது வந்துட்டு அவங்களோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு, அண்ட் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர்ஸு ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர் அதனால கொடுத்தேன். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்துட்டு அதோட தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ராதை தீமு. அண்ட் வந்துட்டு லுக் வைஸ் ஃபுல்லாகவே ஒரு ப்ளசன்டபுளாக மேக்கப் போட சேர்த்து அதுக்காக நான் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஸ்வேதா ஸ்ரீ, நான் இங்கே கன்னிகா பரமேஸ்வரி காலேஜில் ஈஷா ஈவெண்ட்டுக்காக கிருஷ்ண ஜெயந்தி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். சொல்லப்போனால் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன இதுதான் பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு வந்து சின்ன சின்ன இதுதான், அதுலேயும் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. பட் பசங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், ஒன்று ஒன்று சொல்கிற பசங்கிட்ட ஒன்று சொல்கிறதுனா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலாம், இன்னும் பெட்டராக வந்து பண்ணுங்கள். அவ்வளோ, தேங்க்யூ. வெல்கம் டு கன்னிகா பரமேஸ்வரி காலேஜ். எனக்கு ஈஷா காம்படிஷனில் பல்லு டிசைன் ரங்கோலி பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ரொம்ப டஃப் காம்படிஷனாக தான் இருந்தது எனக்கு. நல்லா பண்ணியிருந்தாங்க.
டேலண்ட் எல்லாம் வெளியில கொண்டு வராங்க பசங்களுக்கு. அப்பப்போ ஒரு காம்படிஷன் வச்சு வச்சு எல்லாருக்கும் ரொம்ப டேலண்ட் வெளில கொண்டு வராங்க. இந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்களான்றது சூப்பரா இருந்தது.